வணக்கம், சிக்னல் ஜென்ரேட்டர். இது உங்களுக்கு மார்க்கெட்டில் பை பண்ணலாமா, செல் பண்ணலாமா, டார்கெட் என்னென்ன எதிர்பார்க்கலாம், ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்னு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 5th வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ரன் ஆகிட்டுருக்கு. இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோல்டில் நாங்கள் வந்து 1 மினிட்ல வந்து உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறோம். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா 1 மினிட்ல நம்ம ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து எய்ம் பண்ணுறோம். ஸோ இதில் நமக்கு ஃபஸ்ட் ஆர்டரே வந்து ஒரு 110 பாயிண்ட்ஸ் கிட்டக்க வரும். நம்ம 100 பாயிண்ட் வந்து எப்படி கிடைக்கிது அப்படின்றத வந்து இதில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு வந்து கான்ட்ராக்ட் ஆக்சுவலி மார்ச் 5th ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோவாக வந்து மார்க்கெட் டவுனில் இறங்கிட்டுருக்கு. இப்போ கொஞ்சம் நாளாகவே கோல்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக டவுனில் தான் வந்திருக்கு. ஸோ இதில் நமக்கு எப்படி இந்த பை செல் இன்ட்ராடே ட்ரேடிங்கில் எப்படி நமக்கு கால்ஸ் வந்து இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் ஜென்ரேட் பண்ணியிருக்கு, என்ன மாதிரி டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்கு அப்படின்றத தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து பிஃபோராக ஒரு 10:00 கிட்டக்க 44,800 செல் கால் வந்திருக்கு. கோல்டில் செல் கால் வந்தது பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு 11:00 கிட்டக்க பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் டார்கெட் வரைக்கும் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு 500 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டவுனில் வந்திருக்கு. ஸோ நமக்கு இதில் ஈஸியாக 800லேருந்து 500 வந்ததில் ஒரு 100 பாயிண்ட் ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணியிருக்க முடியும். அதுக்கு ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா பை கால் வந்திருக்கு 44,797 அது ஒரு 9:00 கிட்டக்க வந்திருக்கு. அது பார்த்திங்கன்னா 920 வரைக்கும் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ நமக்கு வந்து 797 வந்தது 920 வரைக்கும் மேலே போயிருக்கு. இதில் ஈஸியாக நம்மளால் ஒரு 100 பாயிண்ட் ப்ராஃபிட்ஸ் புக் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மாற்றி ஜென்ரேட் பண்ணும். பை பண்ணலாம் அப்படிங்கல க்ரீன் கலரில் வரும், அதே இப்போ செல் பண்ணலாங்கல ரெட் கலரில் வரும். வரும்போதே உங்களுக்கு என்ன பாயிண்ட்டில் பண்ணலாம், டார்கெட் என்னென்ன, ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்ட்டு கம்ப்ளீட் டீட்டெயிலோடு வந்துடும். மார்க்கெட்டும் வந்து இப்போ ட்ரெண்டு வந்து கொஞ்சம் ஏற மாதிரி இருக்குது, இறங்கிட்டு அப்படின்னா உடனே பையிங் ட்ரெண்ட் வந்துடும். அதே மாதிரி ஏறிட்டு கொஞ்சம் இறங்குற மாதிரி இருக்குனாலும் உடனே உங்களுக்கு செல்லிங் ட்ரெண்டாகவும் வந்துடும். மார்க்கெட் அதே மாதிரி ஃபுல் ஸ்டாப் லாஸ் வரைக்கும் கூட வெயிட் பண்ணாது. மார்க்கெட்டினுடைய ட்ரெண்டு கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா கூட உடனே உங்களுக்கு வந்து பிஃபோராகவே வந்து இன்டிமேட் பண்ணிடும். ஸோ நீங்கள் ப்ரிகாஷனாக என்ட்ரி எடுத்துகிட்டு டார்கெட்ஸ் வந்து எய்ம் பண்ணி போயிட்டே இருக்கலாம். இந்த சப்ஸ்கிரைப் பண்ண டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதுக்கு ப்ரீவியஸாக வந்து செல் கால் வந்திருக்கு. செல் கால் பார்த்தீங்கன்னா ஒரு 650 வந்திருக்கு 44,816. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 845 வரைக்கும் டவுன் ட்ரெண்டில் தான் வந்து இருந்து கண்டினியூ ஆயிருக்கு. 44,645 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் அன்னைக்கு டவுனில் வந்து இருந்திருக்கு. இப்போ அதுக்கு ப்ரீவியஸ் கால் கூட பார்க்கலாம். அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்கன்னா பை கால். ஸோ அது ஈவினிங்கே வந்துச்சு 44,772. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 960 வரைக்கும் மார்க்கெட் வந்து ஏறியிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாற்றி மாற்றி கொடுத்துட்டே இருக்கும். இன்றைக்கி என்ன பாயிண்ட்டில் வாங்கலாம், டார்கெட்ஸ் என்னென்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ரொம்பவே வந்து உங்களுக்கு பார்க்குறக்கும் சிம்பிளாக இருக்கும். நீங்கள் டெய்லி சும்மா சிஸ்டமில் ஓப்பன் தான் பண்ண போகிறீங்க. ஓப்பன் பண்ணாலே இன்றைக்கி கால்ஸ் என்ன, இன்றைக்கி பை பண்ணணுமா செல் பண்ணணுமா, டார்கெட் என்னென்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு கால்ஸ் கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். இது சப்ஸ்கிரைப் பண்ண டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது ரிலேட்டடாக நாங்கள் நிறையாவே வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஈவன் வந்து க்ரூட் ஆயில், சில்வர், பேங்க் நிஃப்டி, நிஃப்டி, நேச்சுரல் கேஸ் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை செக் பண்ணி பார்க்கணுனாலும் சேனல் நேம் பார்த்தீங்கன்னா என்எஸ்சி கமாடிட்டி டேடர், அதில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இதை சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.